நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வழக்கம் போல மிக சிந்திக்க வைக்கிற, நம்மை சிந்திக்க வைப்பதோடு சிலிர்க்கவும் வைக்கிற ஒரு செய்தி. பெரியவர் அவர்கள் ஒரு அழுத்தமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உயிர் போகிற சமயத்தில் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய பணி ஒன்று இருக்கிறது. அதைவிட ஜீவனுக்கு செய்யக்கூடிய பெரிய பரோபகாரம் எதுவும் இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது உயிர் போகிற சமயம், ஒருத்தர் நம்ம வீட்டில் சாக கிடக்கிறார், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு செய்ய வேண்டிய பணி ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அவரே சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம், உடம்பு போனாலும் ஆத்மா சாவதில்லை, அதனால் ஒரு பெரிய தர்மத்தை உத்தேசித்து யுத்தம் பண்ண வேண்டியது உன் கடமை. ஸ்வதர்மம், இந்த நிலையில் பந்து மித்திரர்களை கொல்ல மாட்டேன் என்று பின்வாங்குவது சரியல்ல அப்படின்னு சொல்றார். அதாவது பாரதத்தில் யுத்த களத்தில் நிற்கும் பொழுது அர்ஜுனன் எதிரில் இருக்கக்கூடிய பீஷ்மர், துரோணர் மற்றும் உள்ளவர்களை எல்லாம் பார்த்து, இவர்கள் எனக்கு எதிரி இல்லை, நான் இந்த போர்க்களத்திலே வந்து நிற்பதற்கு காரணம் துரியோதனன், துரியோதனன் சார்பாக அவன் பால் இருக்கக்கூடிய நன்றி கடன் காரணமாக இவர்கள் எல்லோரும் என்னோடு சண்டைக்கு வந்திருக்கிறார்கள், இந்த சண்டை மண்ணுக்கான சண்டை, இந்த மண்ணை நான் வந்து இவர்களை எல்லாம் அடித்து கொன்று இவர்களை இழந்து விட்டு இந்த மண்ணை அடைந்து என்ன நான் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ போறேன், அதனால நான் வந்து எனக்கு இவர்களை கொல்ல விருப்பம் இல்லை, இவர்களோடு சண்டை போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனம் சலனமடைந்து தன் கையில் எடுத்த துனுராயுதத்தை கீழே போட்டு விட்டு கலங்கி நிற்கிறான் அர்ஜுனன். அப்படி அவன் கலங்கி நிற்கும் பொழுது அவர் சொல்றார், தபார், ஆத்மா அழிவதே இல்லை, நீ நினைச்சா கூட ஆத்மாவை கொல்ல முடியாது, நீ அந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை விடுவிக்கப் போகிறாய். எப்போ அவர்கள் இந்த களத்திலே வந்து நின்றார்களோ அப்பொழுதே அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த இறப்புக்கு தேவையானதை செய்ய வேண்டியது உன்னுடைய வேலை, அவ்வளவுதான், இனிமேல் நடக்க வேண்டியதெல்லாம் காரியம்தான் என்று அந்த இடத்திலே வந்து ஆத்மா உடம்பு இவைகளை பற்றி எடுத்து சொல்லி கடமையை செய். நீ நினைத்தால் கூட ஆத்மா இருக்கிறதே, அதை வந்து உன்னால் அழிக்க முடியாது, நீ வந்து அவர்களை முற்றாக அழித்து விடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், இல்லை, நீ அழிப்பது உடம்பை மட்டும்தான், நீ அழிக்கலைனாலும் இந்த உடம்பு ஒரு நாள் தானாக அழிந்து போகும், ஆகையினால அழிந்து போகின்ற ஒன்றை அழிப்பது அப்படிங்கிறதுல எந்த பிழையும் இல்லை, மாயை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் உபதேசம் செய்கிறார். செய்துட்டு சொல்றார், அந்த பகவத்கீதை, அந்த உபதேசத்துக்கு பேர் என்ன தெரியுமா, அதுதான் பகவத்கீதை. சரி, ஆத்மா செத்து போகவில்லை, உடம்பு போன பிறகு அது என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு அவர் பதில் சொல்றார், எல்லா உயிர்களும் உடனே பரமாத்மாவிடம் போய் ஐக்கியமாகி விடுகிறதா? இப்ப செத்த உடனே நாம என்ன கடவுளுக்கிட்டு போயிடுறோமா, இல்ல சொர்க்கத்துக்கு போறோமா, இல்ல மோட்சம் என்று சொல்லுகிறார்களே அங்க போறோமா, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாம இந்த பிறப்பை நாமளே தீர்மானம் செய்து பிறக்கவில்லை, அதாவது நமக்கு மனம் தெரிந்து நாம வந்து பிறக்கல, எனக்கு இந்த தாய் தந்தையர் வயிற்றுல இன்னாராக இன்ன நேரத்தில் நான் இப்படி பிறக்கணும், நான் இவ்வளோ அழகோடு இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம்ங்கிறதே ஒன்றும் இல்லை. எப்படி பிறப்பு நம் கையில் இல்லையோ அது போல இறப்பும் நம்ம கையில் இல்லை, அதனால பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கிருந்தோம் தெரியாது, இறந்த பிறகு என்ன ஆகும் தெரியாது, இடைப்பட்ட வாழ்க்கை அதிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நொடி தான் கையில் இருக்கிறது, வாழ்ந்து முடிந்த நொடி வெறும் நினைவு, வாழப்போகிற நொடிகள் என்பவை எதிர்காலம், இருந்தால் உண்டு, இல்லை நான் அடுத்த நொடி எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நடந்து போய்கொண்டே இருக்கும்போது தலையில இடி விழுந்து செத்து போலாம், ஒரு பாம்பு கடித்து செத்து போலாம், பூமி பிளந்து கீழே விழுந்து இறந்து போகலாம், ஒரு வெள்ளம் வந்து அடித்து செல்லலாம், இல்ல எதுவும் நிகழாமல் 120 வயது நாம் வந்து இந்த மண்ணில் உயிரும் வாழலாம், இல்ல தெரியாது, எதிர்காலம் நம் கையில் இல்லை, கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டும்தான். அப்போ இந்த நிகழ்காலத்தில் நிலையில்லாத நிலையில் இருக்கக்கூடிய நாம், நாம் தான் ஆத்ம விசாரம் அப்படின்னா என்ன,
அது எங்க போகுது அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஆளுக்காள் ஒவ்வொரு விதமான ஒரு கற்பனையோடு கூடின பதிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம மதம் இதுல ரொம்ப தெளிவா இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஆணி அடித்த மாதிரி நமக்கு சொல்லிவிட்டது. நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உனக்கு மறுபிறப்பு ஏற்படுகிறது. புண்ணியம் செய்தால் அதை அனுபவிப்பதற்காக நீ சொர்க்கத்திற்கு செல்கிறாய், பாவம் செய்தால் அதற்கானதை நீ நரகத்திலே அனுபவிக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, இந்த ரெண்டும் திரும்ப திரும்ப இந்த ரெண்டு காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கணும். ஆகையினால இப்படி திரும்ப திரும்ப பிறக்காமல் அல்லாடாமல் நிரந்தரமாக என்னோடு என்னுள் கலந்து விடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பக்தி கிட்ட வந்து நிற்கிறேன். பக்தி இருந்தால்தான் வழிபாடு செய்வதற்கு தோன்றும். இறைவன் அப்படின்னு ஒருத்தன், நமக்கு மேலான சக்தி அவன் என்று அவனை எண்ணி மனசுக்குள்ள அவனை வந்து எண்ணவே முதல்ல பக்தி இருந்தால்தான் தோன்றும். ஆக பக்தியான சிந்தனை ரொம்ப முக்கியம். இந்த கலியுகத்தில் இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது கூட ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா அறிவு பல கேள்விகள் கேட்டு பக்தி செலுத்த விடாது. கடவுளை பார்த்துருக்கியான்னு கேட்கும், பார்க்காத ஒன்றை எப்படி நம்புகிறாய் அப்படின்னு கேட்கும், இறந்த பிறகு நீ சொர்க்கத்துக்கு போற நரகத்துக்கு போற அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, அப்படி போன யாரையாவது ஒருத்தரையாவது பார்த்துருக்கியா, யாராவது வந்து சொன்னார்களா, கண்ணால் கண்டாயா அல்லது காதால் கேட்டாயா, இப்படி அறிவு நம்மளை எல்லாம் கேட்டு நம்மை வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே வைத்திருக்கும். இதை கடந்து நாம் வந்து பக்தி செய்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி யோகத்திலே இருந்துதான் நாம் அடுத்த கட்டமான அந்த ஞான யோகத்திற்கு வந்து, ஞான யோகத்திலே தான் நாம் வந்து இறப்புக்கு பின் என்னாகிறோம் அப்படிங்கிற விஷயத்திற்கான அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். பக்தி யோகத்தில் முதிராத நிலையில சிந்தனைகள் கேள்விகளோடு இருப்போம். பக்தி முற்றி ஞானம் அடைந்து விட்ட நிலையிலே நமக்கு இதெல்லாம் அவசியப்படாது. நாம் இதையெல்லாம் நல்ல விதமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருப்போம் அப்படின்னு இந்த விஷயத்தை விளக்கி சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதாவது சில விஷயங்களை எல்லாம் சாதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும். காட்டுக்கு போகணும், தபஸ் பண்ணணும், பல வருடங்கள் புலங்களை எல்லாம் அடக்கி தவம் செய்து இப்படி எல்லாம் இருக்கா. இது வந்து என்ன ஒரு இதுன்னு சொன்னாக்க, 100,000 பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவது போல என்னை புரிந்து கொண்டு என்கிட்ட வந்து சேர்றவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான். எல்லோராலும் இந்த கேள்விகளுக்கு நடுவிலே மிக தெளிவாக விடையை கண்டு என்னை புரிந்து கொண்டு வந்து என்னை அடைய முடிவதில்லை. அதனால இந்த குறுக்கு வழி ஒன்று நான் சொல்றேன். இறைவனே குறுக்கு வழியை காட்டி கொடுக்குறானா அப்படின்னு இந்த இடத்துல கேட்கக்கூடாது. இது மனிதர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய, ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுலபமான வழி. அதாவது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்பது. அதாவது அந்த குறுக்கு வழி இன்னொன்று என்ன தெரியுமா, சாகும் பொழுது ஒருவன் எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறானோ அவன் அதுவாக ஆகிறான். இது சாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். இப்ப அந்த ரகசியத்தை நான் சொல்லிட்டேன். எவன் ஒருவன் சாகும் பொழுது என்னை நினைத்துக் கொண்டு இறக்கிறானோ அவன் என்னை வந்து சேருகிறான். அவன் வாழ்நாள் முழுக்க எப்படி இருந்தாலும் இறக்கும் பொழுது அவன் பக்தியோடு என்னை நினைத்து விட்டால் அவன் என்னை வந்து அடைந்து விடுகிறான். அதனாலதான் சொன்னேன், சாக கிடக்கின்ற ஒருவனுக்கு நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இது. அதனால்தான் இறக்கப் போகின்ற ஒருவன் காதில கர்ணமந்திரத்தை சொல்றது, இறை நாமத்தை உருவாக்குவது, நல்ல கதைகளை வாசிப்பது என்று இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் இந்த மாதிரி சடங்குகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்கள். ஆனால் அப்படின்னு இந்த ஆனால் போட்டுட்டு கொக்கி மாட்டி ஒரு விஷயத்தை சொல்றார். அப்போ சாகும் பொழுது சொல்லிக்கலாம், அது வரைக்கும் நம்ம எப்படி வேணா இருந்துப்போம் நம்ம சௌரியத்துக்கு என்று இதை சிலர் வந்து தப்பாக புரிந்து கொண்டு அப்படி எடுத்துக்கொண்டால் அதை விட ஆபத்து எதுவுமே கிடையாது.
இதில் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது, இப்படி சொல்லுவதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. யாரால சாகும் பொழுது சொல்ல முடியும் தெரியுமா? தினந்தோறும் பக்தி செய்கின்றவர்களால் மட்டும்தான் அந்த நேரத்தில் பக்தியோடு சொல்ல முடியும். மற்றபடி அந்த நேரத்தில் இல்லைன்னா தோணவே தோணாது என்று சொல்லுகிறார். பேர்பட்ட ஒரு அருமையான கருத்து இல்லையா? தொடர்ந்து சொல்லுங்க. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.